நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த நாட்டிலே கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு மத்திய பிஜேபி கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிற அதிர்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், சென்னையிலே இருக்கிற அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தில் இந்திய பொறியியல் குழுமத்தினுடைய ஆலோசனை அடிப்படையில் மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் படிக்க வேண்டும் என்று அந்த சிபாரிசனை இன்றைக்கு அமலாக்கப் போகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு தலைசிறந்த பொறியியல் பல்கலைக்கழகம். அது மத்திய அரசால் நடத்தப்படவில்லை, மாநில அரசாக தான் நடத்தப்படுகிறது. அந்த பொறியியல் கல்லூரியில் இன்றைய தினம் பகவத்கீதையை படிக்க வேண்டும், ராமாயணத்தை படிக்க வேண்டும், அல்லது மகாபாரதத்தை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்னு சொன்னால், நான் என்ன கேட்கிறேன், நீங்க பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கப் போகிறீர்களா, நீங்கள் பஜனை அல்லது பஜனை கூட்டத்தை உருவாக்கப் போகிறீர்களா என்றுதான் இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர்கள் ஏற்கனவே பஜனை மடமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு கல்வியை நாசப்படுத்தக்கூடிய தேசிய வரைவு கல்விக் கொள்கையை இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கை இன்னும் மத்திய அரசு முடிவு கூட இறுதி முடிவு எடுக்காத சூழ்நிலையிலே கூட அதை வேக வேகமாக தமிழ்நாட்டிலே அமல்படுத்துகிற ஒரு காரியத்தை தமிழ்நாட்டிலே இருக்கிற கல்வித்துறை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இப்போதுதான் அறிவித்திருக்கிறார்கள், 5ஆம் வகுப்பிலே 8ஆம் வகுப்பிலே 9ஆம் வகுப்பிலே தேர்வு நடத்த போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாலேயே இவர்கள் உத்தரவு போடுகிறார்கள், அரசாணை வெளியிடுகிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டிலே நடப்பு ஆண்டிலே இருந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிலே தேர்வுகளை கட்டாயப்படுத்துவோம். ஆனா ஒரு சலுகை என்னன்னா, 3 வருஷத்துக்கு யாரையும் ஃபெயில் பண்ண மாட்டோம். இது என்ன சலுகை ஆயுது? ஆகவே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்வதற்கு தயங்குவதை கூட அவர்களை விட முந்தி இன்றைக்கு அமலாக்கக்கூடிய ஒரு கொள்கையை தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன அரசு உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் விரும்புகிற தொண்டு நிறுவனங்கள் அவர்கள் நேரடியாக சென்று மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தலாம், பயிற்சிகளை துவங்கலாம். தொண்டு நிறுவனம் அங்க போய் பாடம் நடத்தலாம்னா, தொண்டு நிறுவனம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம்னா, அப்ப அரசாங்கம் அங்க வாத்தியாரை அமைக்காதுன்னு தானே அர்த்தம்? அங்க நாளுக்கு நாள் அரசாங்க வாத்தியாரை நிறுத்திடுவீங்கன்னு தானே அர்த்தம்? அப்ப தொண்டு நிறுவனங்கள் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், இன்னைக்கு எந்த தொண்டு நிறுவனத்தையும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இந்திய அரசாங்கம் விரும்பாத தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு தடை செய்து வைத்திருக்கிறது. தொண்டு நிறுவனங்கள் என்கிற பேரிலே தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளிகளை ஆர்எஸ்எஸ் கையிலே ஒப்படைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது மாறுகிற மிகப்பெரிய ஆபத்தாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அரசு பள்ளியை நீங்கள் ஆர்எஸ்எஸ் கையிலே ஒப்படைத்தால், தமிழ்நாட்டிலே பெரியாரை பற்றி பேசுகிற அல்லது டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற, நீங்கள் சொல்லுகிற திராவிட இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு கூட எதிர்கால சந்ததிக்கு வாய்ப்பு இருக்குமா? இன்னைக்கு அவர்களுக்கு ஒரே கவலை எல்லாம் மோடியை எப்படி திருப்திப்படுத்துவது, அவருடைய லட்சியங்களை எப்படி தமிழ்நாட்டில நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. ராமாயணத்தை படிக்கிறதுக்கு தனியா சொல்லி கூட அதை படிச்சுட்டு போட்டு, அது வேற விஷயம். அது வேற என்னன்னா, விருப்ப பாடமா, அதாவது ஏதாவது ஒண்ணு கட்டாயமா படிக்கணும், ஒண்ணு ராமாயணம் படி. இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய சாதனை படைத்திருக்கிறார்கள். சந்திராயன் 2 விட்டு இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அது கடைசியில சற்று பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்பது வேறு விஷயம். அவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை, விஞ்ஞான சாதனை படைத்திருக்கிற அந்த விஞ்ஞானிகள் இருக்கிற இந்த நாட்டிலே இஸ்ரோவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ராமாயணத்தை படிச்சுட்டு தான் ராக்கெட் விட போறானா? அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் விஞ்ஞானிகள், இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் மகாபாரதத்தை படித்து விட்டுதான் எதிர்காலத்திலே விஞ்ஞான சாதனையை படைக்க போகிறானா? படிப்படியாக இந்தியாவை ஒரு இந்துத்துவா என்கிற நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை தவிர, ஒரு மதசார்பற்ற நாடு என்று இன்னைக்கும் சட்டத்தில் இருக்கிற அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? ஆனால் மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய பள்ளிக்கூடத்திலே நீங்கள் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அது எப்படி மதசார்பற்ற கல்வியாக இருக்கும்? எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாதையிலே இன்றைக்கு போகிற அந்த நிலைமைதான். இன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே சமஸ்கிருதத்தை கட்டாயப்படுத்த வேண்டும், இந்தியை கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்கிற இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், நாங்கள் எந்த ஒரு மொழிக்கும் எதிரியானவர்கள் அல்ல. விரும்புகிறவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை.
ஆனால் அதிகாரத்தோடு தான் ஒரு மொழி வருகிறது என்று சொன்னால், மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அறிவோடு ஒரு மொழி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதிகாரத்தோடு ஒரு மொழி வந்தால் அதை எதிர்த்துத்தான் போராடுகிற நிலைமை ஏற்படும். அமித்ஷா முதல்ல இந்தி தான் தேசிய மொழிங்கிறார், அப்புறம் மூணு நாள் கழிச்சு என்ன ஏற்பட்டதோ கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்குறாரு, இனிமே இந்தி திணிப்பே இல்லைன்னு சொல்லி கைவிட்டாரா? ஒரு பக்கம் அவர் அமித்ஷா மாத்தி சொல்றார், அண்ணா பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று உத்தரவு வருகிறது. வெளி தோற்றத்துக்கு நீங்கள் மாறிவிட்டதாக காட்டுகிறீர்கள், ஆனால் அரசு ஆணை உத்தரவிலே இன்னைக்கு சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே விரைவிலே நாங்கள் சென்னையிலே ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை நடத்த இருக்கிறோம். தென் மாநிலங்களிலே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அனைவரையும் ஒரே மேடையிலே கொண்டு வந்து, தமிழகம் மட்டுமல்ல தென்னகமே இந்தியை ஏற்றுக்கொள்ளாது, இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளாது என்கிற ஒரு மாபெரும் கருத்தரங்க மாநாட்டை சென்னையிலே நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல அருமைத்தோழர் சீதாராம் இங்கே சொன்னார்கள், பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு 145,000 கோடி ரூபாயை நிர்மலா சீதாராமன் வழங்குகிறார். ஆனால் பட்டினி கிடக்கிற விவசாய தொழிலாளிக்கு இந்த 100 நாள் சம்பளத்திலே பாக்கி தரணுமே, அதை கொடுக்க வேண்டாமா? 100 நாள் சம்பளத்திலே இன்னைக்கு 1,000,000 கோடி மத்திய சர்க்கார் கொடுக்க வேண்டிய பணம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு வேலை செய்தால் அவனுக்கு 100 ரூபாய், 125 ரூபாய் கூலி. அதற்கு அரசாங்கம் தான் கூலி தர வேண்டும். அந்த பாக்கி கொடு என்று போராடுகிறோம், கொடுப்பதற்கு வழி இல்லை. அந்த திட்டத்தையே வலுப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். ஏழைகள் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவர்களுக்கு வருமானத்தை பெருக்குகிற அந்த கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை நிறைவேற்றுங்க நாங்கள் சொல்றோம், போராடுறோம். ஆனா அதுக்கு பணம் ஒதுக்க முடியாது, செஞ்ச வேலைக்கு கூட சம்பளம் ஒதுக்க முடியாது. பட்டினி கிடக்கிற அந்த மக்களுக்கு 10 பைசா கூட எங்களாலே ஒதுக்க முடியாது. ஆனால் கார்பரேட் முதலாளிகளுக்கு 145,000 கோடி ரூபாய் யாருடைய பணத்தை எடுத்து, இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் அங்கே சலுகை கொடுக்கிற அந்த ஏற்பாடு என்ன? விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன் இன்னைக்கு தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொல்லுகிறோம். இந்தியா பூரா இருக்கிற விவசாயி வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணா கூட ஒரு 25,000 கோடி, ஒரு 50,000 கோடி ஆகும். இந்தியா பூரா இருக்கிற கோடிக்கணக்கான விவசாயிகள், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, பல கோடி விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன் ஒரு 50,000 கோடி ரூபாய் இருக்கும். இயற்கையில் அழிஞ்சு போச்சு, வெள்ளத்தில் அழிஞ்சது, வறட்சியில் அழிஞ்சது, பூச்சியினாலே அழிந்தது, பல காரணங்களாலே விவசாயம் அழிந்து கிடக்கிறது. அவங்க வாங்கிக்கிற கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொன்னார், விவசாயிகளுக்கு 1 பைசா கூட நாங்கள் கடனை தள்ளுபடி செய்ய மாட்டோம். இன்னைக்கு வந்திருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரர் என்று சொல்லுகிற பெருமை பேசுகிறீர்களே, புறநானூற்றை நாடாளுமன்றத்தில் படிக்கிறீர்களே, அந்த புறநானூற்றை பாடிக்கொண்டிருக்கிற படித்திருக்கிற தமிழ் விவசாயி இன்னைக்கு கடனில் தவித்துக் கொண்டிருக்கிறானே. இன்னைக்கு தினந்தினம் தற்கொலை நடக்குது, தினந்தினம் தற்கொலை. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் அல்ல, இந்தியாவிலே இருக்கிற கார்பரேட் அரசாங்கம் என்பதை எல்லா விதத்திலேயும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர் எசூரியங்கள் சொன்னதைப் போல இன்றைக்கு சென்னையே இருண்டு கொண்டிருக்கிறது. சென்னையிலே இருக்கிற டேங்க் ஃபேக்டரி அது தனியாருக்கு போக போகிறது. சென்னையிலே இருக்கிற அனைத்து பொதுத்துறை, அங்கே இருக்கிற பெரம்பூரில் இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலை ஏலம் போடுவதற்கு தயாரை கொண்டிருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயிலையே ஏலம் போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே ரயில் நிலையங்கள் ஏலம் போடப்படும், நம்முடைய பாதுகாப்பு அந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் ஏலம் போடப்படும், ரயில் பெட்டி தொழிற்சாலை இன்னைக்கு தனியாருக்கு தாலை வார்க்கப்படும், திருச்சியில இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை இன்னைக்கு எடை போட்டு விற்பதற்கு ஏற்பாடு நடக்கிறது. ஒரு காலத்திலே இதெல்லாம் இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பதற்காக பொதுத்துறையை உருவாக்கி இந்த நாட்டுக்கு வளப்படுத்துகிற அந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தனியாருக்கு, அம்பானிக்கு, அதானிக்கு அடிமாட்டு விலைக்கு விற்கக்கூடிய அந்த ஆபத்து இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுத்துறைகள் எல்லாம் தனியாராக மாறிவிட்டால் அங்கே வேலையிலே இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை? நம்ம பிஎஸ்என்எல் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அது ஏற்கனவே படிப்படியாக தவணை முறையிலே அதை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாளில் அழிக்கப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும்னு சொல்லி
அதை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிஎஸ்என்எல் இருக்கிற இடங்களை எல்லாம் விற்பதற்கு முடிவாக்கி விட்டார்கள். அந்த பிஎஸ்என்எல் இருக்கிற இடங்களை எல்லாம் பட்டா போட்டு தனியாருக்கு விற்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள். போற போக்க பார்த்தா 5 வருஷத்துக்கு பிறகு இந்தியா என்கிற நாடு யாருக்கு இருக்கும் என்று சொன்னால், அம்பானி கையிலே இருக்கும், அதானி கையிலே இருக்கும், 110 கோடி மக்களுடைய கையிலே எதுவுமே இருக்காது. அன்றாடங்காட்சிகளாக இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமைதான் இன்னைக்கு மோடி அரசு. சென்னையை சுற்றி பாருங்கள், எல்லா இடங்களிலும் தொழிற்சாலை மூடி கிடக்கிறது. ஒரு காலத்திலே ஹுண்டாய் என்றார்கள், இன்னைக்கு ஹுண்டாய் இயங்கவில்லை. டிவிஎஸ் என்றார்கள், இயங்கவில்லை. போர்டு தொழிற்சாலை கார் விற்கவில்லை, இயங்கவில்லை. எனவே சென்னையை சுற்றி இருக்கிற வாகன தொழிற்சாலைகள் அச்சுளையும் மூடி கிடக்கிறது. ஏறக்குறைய தமிழ்நாட்டிலே மூடப்பட்ட தொழிற்சாலைகள் மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலையிலே இறந்தவர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தி எல்லாம் எடப்பாடி என்ன செய்யுதுன்னு யோசிக்கல. இவர் அமெரிக்காவுக்கு போறாராம், அங்கிருந்து புதுசா மூலதனம் எடுத்துட்டு வந்து புதுசா தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது. அவன் என்ன கேணையனா? அவன் அமெரிக்காக்காரன் என்ன கேணையனா? முதலாளி என்ன கேணையனா? அவன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைய நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்கு, மூடிக்கிட்டு இருக்கு. நான் அது ஏற்கனவே மூழ்கிற கப்பலா இருக்கு, அதுல வேற என்ன வேற வந்து என்னையும் சேர்த்து ஏன் மூழ்கடிக்க பாக்குற அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? எனவே இது ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் இருக்கிற தொழிற்சாலைகளே இயங்க முடியாது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டால் எதிர்கால தமிழர்களுக்கு என்ன வேலை? எதிர்காலத்திலே தமிழர்கள், தமிழ் இளைஞர்களுக்கு எங்கே வேலை இருக்கும்? இன்னொரு பக்கம் பார்த்தால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வேலையையும் கூட வெளிமாநிலத்தவர்களுக்கு ஒப்படைக்கிற அந்த முயற்சி நடைபெறுகிறது. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா எல்லா வேலைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் ஆலையே பார்க்க முடியாது போல் இருக்கு. பேங்க் போனா பார்க்க முடியாது போல் இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் போனா பார்க்க முடியாது. அது என்னங்க, தமிழ்நாட்டில் தேர்வு நடக்குது, தமிழ்நாட்டில் தமிழ் மாணவர்கள் எழுதலாம், அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க, வெளியில மாநிலத்திலேருந்து வர்ற மாணவன் பேர்ச்சி பெறானே, அது என்ன ரகசியம் அது? அந்த அளவுக்கு தமிழ் மாணவர்கள் தரம் இல்லாமல் போய்விட்டார்கள். எனவே இப்படி மோசடி செய்து வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டிலே திணிக்கிற அப்படிப்பட்ட ஒரு முயற்சியும் நடைபெறுகிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்தி திணிப்பையும் எதிர்ப்போம். தமிழகத்திலே இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களிலே, அதனுடைய தொழிற்சாலைகளிலே தமிழ் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடு என்கிற அந்த கோரிக்கைக்கான போராட்டங்களை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி, அத்தகைய போராட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.